ஒருத்தரோட உடம்ப வந்து ஹீட் ப்ராசஸை பொறுத்து தான் அது செயின் வந்து பிளாக் ஆகிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு வந்திருக்கோம். ஸோ சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் மட்டும் தான் ஃபேமஸ்னு நினச்சிருப்பீங்க. வெள்ளியுமே இங்கே வந்து ஃபேமஸ் தாங்க சொல்லுங்க வெள்ளி. ஸோ இதை தான் இவங்க வாங்கிட்டு வந்து மெல்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் டாலராக இருந்தாலும் சரி கால்ச்சியாக இருந்தாலும் சரி எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு எப்படி மெல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க போகலாம். கொண்டுட்டு வந்த வெளியே வச்சு பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து இப்போது இதை போட்டு அதுக்கப்புறம் மெல்ட் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் செகண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அண்ணா எப்படி ஊற்றுறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ மெல்டிங் முடிஞ்சு இந்த மாதிரி தான் நம்ம கிட்ட இப்போ அந்த மெல்டிங் ப்ராசஸ் முடிஞ்சு ப்ரோ. அடுத்து வந்து இது மாதிரி இருந்ததுங்களா, அதை வந்து இந்த ஒவ்வொரு மிஷின்லேயும் போடுவாங்க. இது மாதிரி செயின் வந்து வரிசையாக வந்துடும். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்துடும். ஓகே. வணக்கம். லோகநாதன் என் பேர். சேலம் டிஸ்ட்ரிக்ட். ஓகே ப்ரோ, இப்போ என்ன ப்ராசஸில் ப்ரோ இது இருக்குது? இது வந்து மெல் பண்ண ப்ராசஸில் இருக்குது. ஓகே ப்ரோ. இது வந்து ஃபேன்சி செயின். அப்போ பாலிஷ் பண்ணு, ஒயிட் பாலிஷு. ஒயிட் பாலிஷுக்கு அப்புறம் எனாமல் பெயிண்டிங் வைக்கணும். ஓகே. எனாமல் பெயிண்டிங்க்கு அப்புறம் மிஷின் மெருகுன்னு சொல்லுவாங்க லாஸ்ட்டு ஃபைனல் ப்ராசஸ்ஸு, அந்த ப்ராசஸ் முடிஞ்சுன்னா இது எல்லாமே ஃபினிஷ் ஆகிடும். இப்போது இந்த ப்ராசஸ் வந்து எத்தனை பேரை தாண்டி உங்கள் கையில் வந்திருக்கு இப்போ? இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனு, மேலே இருக்கிறது வந்து ஃபேன்சி மாடல்னு சொல்லுவாங்க, அது ஒரு டிசைன் பண்ணுவாங்க. இந்த பூ டிசைன் வந்து ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜால்ரா வந்து இது ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த முத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க, அது வந்து ஒவ்வொருத்தரும் அது ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன். இது குறைஞ்சபட்சம் ஒரு 10 ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் என்னோடய ஃபைனல் ப்ராசஸ்க்கு எங்கிட்ட வரும். நம்மக்கிட்ட நம்ம மட்டும்தான் வேலை செய்கிறோம். கிட்டத்தட்ட சேலம் டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 மேலே பட்டறை இருக்குது. பட்டறை இருக்குது கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பண்ணி இது கடைகளுக்கு கடைகளுக்கு கொடுத்துட்ருக்குறோம். இப்போ கடைகள் மட்டும் தான் கொடுக்குறீங்களா இல்லை தெரிஞ்சவங்களுக்கு? தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். எல்லாருக்குமே. இப்போ எனக்கு ஒரு டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது ஃபேஸ்புக்கில் பார்த்து எடுத்து உங்ககிட்ட கொடுத்தா கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துடலாம். பண்ணி கொடுப்பீங்க. பேபி செயினாக இருந்தாலும் ஓகே. பேபிக்கு பாருங்கள், இப்போ சிங்கிள் முத்து மாதிரி செயின் சல சல சலன்னு ஆடுது இல்லைங்களா, அதுமாரி செயின் கூட கிடைக்கும். நிறைய லைக் பண்ணக்கூடிய செயின், அதாவது லேடிஸ் தானே இது ஃபுல்லாக லைக் பண்ணக்கூடிய செயின்னா இது ப்ரோ? எந்த மாடல்? குஸ்பு மாடலில் அதிகமாக லைக் பண்ணுவாங்க. அப்புறம் ஹெச்செயின் சொல்லி ஒரு மாடல் இருக்குது, அந்த செயினில் அதிகமாக லைக் பண்ணுவாங்க. அதை லைக் பண்ணுறாங்க. ஆமாம் கண்டிப்பாக. இப்போ ஒரு செயின் இப்போ நாங்கள் இப்போ ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் எத்தனை நாள் எங்களுக்கு பண்ணி கொடுப்பீங்க? ஒரு 10 ஆயிரும் ப்ரோ கண்டிப்பாக பண்ணி கொடுக்கறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு ப்ராசஸாக நடந்து தான் இருக்கும். அந்த ப்ராசஸ் முடியறதுக்கு 10 ஆயிரும். 10 ஆயிரும். 10 கழிச்சு தான் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும். செயின் தவிர மற்ற அருணாக்குடி மெட்டி, கையில் போகிற பிரேஸ்லெட்டு, கழுத்துக்கு போகிற செயின் எல்லாமே பண்ணுது ப்ரோ. அதுக்கும் 10 ஆயிடுங்களா ப்ரோ? அதுக்கு ஒரு 5 தான் மினிமம்.
மொத்தமாக ஒரு 5 to 10 days நீங்கள் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வீட்டுக்கே டெலிவரி தரீங்களா ப்ரோ நீங்கள்? இல்லை வீட்டுக்கே கொரியர் மூலியமாக அனுப்பிடலாம், இல்லை நேரில் வந்தாலும் ஓகே. நேரில் வந்தாலும் ஓகே. இப்போ நேரில் வந்து உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டால் கூட நீங்கள் கொரியர் பண்ணிடலாம். இது வந்து நான் போட்டு இந்த செயின் இது வந்து இப்போ பிளாக் ஆகிடுச்சு, எதனாலும் கேட்டால் என் உடம்பு சூடு தான். இது என்ன காரணம் ப்ரோ இது சொல்லுங்கள். இது வந்து ஒவ்வொருத்தரோட உடம்பை வந்து ஹீட் ப்ராசஸை பொறுத்து தான் அது செயின் வந்து பிளாக் ஆகிறது. ஓகே. இந்த செயினை இப்போ என்ன பண்ணுன்னா, நம்மளோட கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். அதை வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்டவ். ஆமாம். ஒரு திருப்பலி மாதிரியே ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சு இதை அந்த அனல் மேலே நல்லா காமிங்க. இது ஃபுல்லாக ஹீட் ப்ராசஸ் ஆகும். ஓகே. இது ஃபுல்லாக ஹீட் ப்ராசஸ் ஆனோடனே நார்மல் தண்ணியில் போட்டாவே போதும். அந்த தண்ணியில் போட்டிங்களா இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒயிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் இருக்கிறீங்களா, கோல்கேட்டு இல்லை ஏதோ ஒன்று, எது ஒன்று, ஆ அதை இது மேலே தடவி நம்மளோட ப்ரெஷ்ஷை வச்சு நார்மலாக ப்ரெஷ் பண்ணிங்களாவே கொஞ்சம் ஓரளவுக்கு பளபளப்பாக ஒயிட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃபுல் ஒயிட் வேணும் எனக்கு அப்படின்னா நகை கடைக்கு கொண்டு போனீங்கன்னா அவங்க பாலிஷுன்னு தனியாக மிஷின் வச்சுருக்காங்க, அந்த மிஷினில் யூஸ் பண்ணிங்களா ப்யூர் ஒயிட்டாக வந்து. இங்கே நகை கடையில் வந்து ப்யூர் ஆசிட் இருக்குது, லிக்யூட் இருக்குது, அந்த லிக்யூட் யூஸ் பண்ணால் ப்யூர் ஒயிட் ஆகும். அதை வந்து நம்ம வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் மற்றபடி வீட்டில் யூஸ் பண்ணால் இதுதான் எளிமையான வழி. எவ்வளோ ப்ராசஸ் கடந்தது தான் இந்த செயின் வந்து நம்ம கைக்கு வந்து கிடைக்கிது. ஸோ வெள்ளின்றது வந்து அதை உருக்கி அதுக்கப்புறம் அது மெல்ட் பண்ணி நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் இந்த செயின் வந்து கிடைக்கிது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட உழைப்பு வந்து இருக்குது. இந்த கால் செயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கழுத்து செயின், பேசலைட்டி ஏதாவது பண்ணணும், நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா அந்த சேலத்தை பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு போனாலே உங்களுக்கு வந்து டோர் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.